தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடரும் மழை. சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இரண்டாயிரத்து 2015 வெள்ளத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை உட்பட அனைத்து பகுதிகளிலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் கனமழை எதிரொலி. தஞ்சை, நாகை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கன அடி உபரி நீர் திறப்பு. பவானிசாகர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றம் வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரிப்பு. பொள்ளாச்சி ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டியது. உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் மழையால் வயல்களில் தேங்கிய வெள்ள நீர். பல 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர் கனமழை காரணமாக சந்தைகளுக்கு காய்கறி வரத்து குறைவு. தக்காளி, கத்திரிக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் பல மடங்கு விலை உயர்வு. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தளவானூரில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை 2வது முறையாக உடைந்து நீர் முழுவதும் வெளியேறி வருவதால் விவசாயிகள் வேதனை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இன்று மாலை சூரசம்ஹாரம் விழா. பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அபாயங்களை எதிர்கொள்ள தயார் நிலையை அதிகரிக்கும் திட்டம். COP26 மாநாட்டில் உலக நாடுகள் ஆலோசனை. பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை நவம்பர் 29ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடத்த அமைச்சரவை குழு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேசம் போபாலில் உள்ள கமலா நேரு மருத்துவமனையின் குழந்தைகள் வார்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 10 மாதங்களில் மருத்துவமனைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 75க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சோகம் அரங்கேறியுள்ளது. டெல்லியில் காற்று மாசின் அளவு மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களுக்குமான லாஜிஸ்டிக்ஸ் எனப்படும் உற்பத்தி பொருட்களை பயனாளர்களிடம் கொண்டு சேர்க்கும் திறனில் குஜராத் மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. இதில் தமிழகத்திற்கு 4ஆம் இடம் கிடைத்துள்ளது. இருபது மாதங்களுக்கு பிறகு தனது எல்லைகளை திறந்துள்ள அமெரிக்கா முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட வெளிநாட்டு பயணிகளை அனுமதிக்க தொடங்கியுள்ளது. குளிர்பதன வசதி தேவையில்லாத புதிய கொரோனா தடுப்பூசியை அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையைச் சேர்ந்த ஆராய்ச்சிக் குழுவினர் உருவாக்கியுள்ளனா்.
வெனிசுலா நாட்டில் 2 வயது குழந்தைகளுக்கு கியூபா நாட்டின் கொரோனா தடுப்பூசியை செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குளிர்கால ஒலிம்பிக்ஸ் தகுதிச் சுற்று ஐஸ் ஹாக்கி போட்டிகள் பெய்ஜிங் நகரில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. மினி இந்தியா நிறுவனத்தின் புதிய எலக்ட்ரிக் கார் இந்தியாவில் அறிமுகமாகும் முன்பே விற்று தீர்ந்தது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 11 காலை வட தமிழகம் அருகே வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் அதி கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதிகள், குமரி கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் 3வது நாளாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. மெட்ரோ ரயில் சிறிது நேர மாற்றங்களுடன் தொடர்ந்து இயங்கி வருகிறது. மேலும் சென்னையில் மீட்புப் பணியில் ஈடுபட அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 3 குழுக்கள் அதிநவீன கருவிகளுடன் விரைந்துள்ளன. சென்னை கே கே நகர் அசோக் பில்லர் பிரதான சாலையில் 3வது நாளாக மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனை மற்றும் குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இஎஸ்ஐ மருத்துவமனை, அரசு புறநகர் மருத்துவமனை, பிஎச்இஎல் குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதிகளில் மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதி 70 அடி பகுதியில் 3வது நாளாக மழைநீர் வடியாமல் தேங்கியிருப்பதால் GKM காலனி, ஜவஹர் நகர், பெரவல்லூர் பகுதியில் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். தண்ணீரை வெளியேற்ற 2வது நாளாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் மேற்கு மாம்பழம் பகுதிகளில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல வீடுகளுக்குள் மழைநீர் உட்புகுந்ததால் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியேற முடியாமல் அப்பகுதிவாசிகள் தவித்து வருகின்றனர். இந்த ஃபெசிலிட்டி இல்லை, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஈவன் அந்த மோட்டர் போட்டால் தான் மேலே தண்ணி ஏறும். தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் இல்லை, வாட்டர் கேன் ஃபெசிலிட்டி இல்லை. ஈவன் தெர் இஸ் அ ஹாஸ்பிட்டல் நியர் பை, அதுக்கு போகிறது கூட எங்களுக்கு முடியலை. ஏன்னா வி ஹாவ் டு ஸ்விம், அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முதியோர்கள், சிறு குழந்தைகள் யாருக்குமே ஒரு பாலோ இல்லை ஏதாவது எசென்சியல்ஸோ இல்லை வாங்கிறதுக்கும் வழியும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஏஇக்கு எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, யாருமே இபிக்கா இருந்தாலும் சரி, கார்பரேஷனுக்கா இருந்தாலும் சரி, யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. திருவள்ளூர் செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் பூண்டி ஏரியிலிருந்து கொற்றளை ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீரின் அளவு 4040 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 2015 ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு பிறகு 5 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் என்ன என்றும், அதன் பிறகு சென்னையில் மழைநீர் தேங்கியது ஏன் என்றும் சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் சென்னையில் மழைநீர் தேங்கியதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில், ஒரு வாரத்திற்குள் நிலைமை சரியாகவில்லை எனில்
தாமாக முன்வந்து வழக்கு தொடரப்படும் எனவும் தமிழகத்தில் பெய்துள்ள மழை மற்றும் வெள்ளம் அதிகாரிகளுக்கு மீண்டும் பாடம் கற்பித்துள்ளது எனவும் சென்னை உட்பட அனைத்து பகுதிகளிலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. சென்னையில் பாதி நாட்கள் தண்ணீருக்காகவும் மீதி நாட்கள் தண்ணீரிலும் தவிக்கும் அவல நிலை உள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடர்பாக விரைவில் விசாரணை கமிஷன் அமைத்து ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழைநீர் அனைத்தும் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 20,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறும் மீனவர்கள் மீன்பிடிக்க தடையையும் மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையின் நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 103.36 அடியாக உள்ள நிலையில் பவானி ஆற்றில் உபரி நீர் தரப்பு 10,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இரு கரைகளை ஒட்டி வசித்து வரும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர் மழையால் பொள்ளாச்சி ஆழியார் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காடம்பாறை மற்றும் அப்பர் ஆழியார் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆழியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக வினாடிக்கு 2,400 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆழியாறு சுற்றுவட்டார பகுதி மற்றும் ஆனைமலை அம்பாரம்பாளையம் கோபாலபுரம் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கனமழை காரணமாக 17 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மழை தொடரும் நிலையில் தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம், விருதுநகர், கடலூர், நாகை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விழுப்புரம், மயிலாடுதுறை, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதால் மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் 5 நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடல் பரப்பில் 40 முதல் 60 மீட்டர் காற்று வீசக்கூடும் என்பதாலும் வரும் 13ஆம் தேதி வரை நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மற்றும் முட்டம் மீன்பிடி துறைமுகங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 2,000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர் கனமழை காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தைக்கு காய்கறி வரத்து குறைந்து காய்கறிகளின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி சென்ட்ரல் காய்கறி சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளன. இதனால் சந்தையில் பிரதான காய்கறிகளான தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸ், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனையாகி வருகிறது. மேலும் முகூர்த்த நாட்களால் காய்கறிகளின் தேவை அதிகரிப்பு போன்ற காரணங்களாலும் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
காய்கறிகளின் விலை உயர்வால் மக்கள் காய்கறிகளை வாங்க தயக்கம் காட்டுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லாமே ஜாஸ்தியா தாங்க இருக்கு. பொதுவாகவே இப்ப கத்திரியா எடுத்துக்கிட்டாலே கிலோ 120 ரூபா விற்கிறாங்க. அது மாதிரி இருக்கு, அதே இவ்வளவு விலை விற்கிது. ஒரு காய் எடுத்துக்கிட்ட பீன்ஸ் எல்லாம் 200 ரூபா சொல்றாங்க. எல்லாம் ஜாஸ்தியா தானே இருக்கு. மக்கள் அது மழை வேற பெஞ்சனால எல்லாத்துக்கும் மூர்த்த நாள் ஒரு காரணம் சொல்றாங்க. அதனால விலை ஏற்றமா இருக்கும். உள்ள வாங்குறது நம்ம வாங்குற தேவை அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறது வாங்கித்தானே ஆகணும். வீட்டு தேவைக்கு ஆனா குறைச்சுதான் வாங்க முடியும். ஆத்தூரில் கொட்டும் மழையிலும் திருமணம் கண்ட புதுமண ஜோடிகள் அனைவரும் குடைபிடித்தவாறு திருமண ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவள்ளி, பெத்தநாயக்கன்பாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் திருமண முகூர்த்த நாள் என்பதால் குறித்த தேதியில் கோவில்களில் திருமணங்கள் நடைபெற்றன. ஆத்தூர் கோட்டை காய நிர்மலேஸ்வரர் திருக்கோவிலில் முகூர்த்த நாளை முன்னிட்டு 10க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. அப்போது கொட்டும் மழையிலும் மணமக்கள் குடைபிடித்தும் மழை தூரலில் நனைந்தபடியும் கோவிலை சுற்றி வலம் வந்து திருமணம் செய்து கொண்டனர். மேலும் உறவினர்களும் ஆசி வழங்க மழையும் தன் சாரலை பொழிந்து மணமக்களை வாழ்த்தியது. இடைவிடாமல் தொடர்ந்து 1.5 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி கோவை மாணவி ஒருவர் சாதனை படைத்துள்ளார். கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தர்யா சிங்கதிர். தனியார் கல்லூரி ஒன்றில் முதுகலை எலக்ட்ரானிக் மீடியா பயின்று வரும் இவர் தனது சிறு வயதிலிருந்தே பரதக்கலையில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். இதையடுத்து 10 ஆண்டுகளாக ஸ்ரீ நாட்டிய நிகேதன் நடன பள்ளியில் பரதநாட்டியம் பயின்று வந்த இவர் கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து 1.5 மணி நேரம் தொடர்ந்து பரதமாடி புது சாதனை முயற்சியை அரங்கேற்றியுள்ளார். அரங்கேற்றத்தில் பல்வேறு கடவுள்களை பற்றி நடன நாட்டியத்தினை நிகழ்த்தியுள்ளார். பல்வேறு முக பாவனைகளை வெளிப்படுத்திய மாணவியின் நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இவரது இந்த சாதனையை பாராட்டி ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கோபிசெட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள கொடிவேரி அணைக்கு மக்கள் செல்ல அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. பவானி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அணை பகுதியில் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் செல்பி எடுக்கவும் மீன்பிடித்தல், துணி துவைத்தல் போன்றவற்றிற்காக ஆற்றில் இறங்க அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். மேலும் கொடிவேரி பகுதியில் பேரூராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் தண்டோரா மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 52.50 அடி கொள்ளளவு கொண்ட கொடுமுடியாறு அணை அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் இந்த அணை முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. இந்த நிலையில் கொடுமுடியாறு அணையிலிருந்து பருவ சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்ததை அடுத்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு கொடுமுடியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தனர். இதன் மூலம் நாங்குநேரி ராதாபுரம் தொகுதியில் உள்ள 3,232 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கொல்லிமலையில் இருந்து வரும் தண்ணீர் பல்வேறு ஊர்களில் ஏரி குளங்களை கடந்து திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தின்னக்கோணம் ஐயாற்றுக்கு கடந்த 15 வருடங்களுக்கு பிறகு வந்தடைந்தது. இதனால் 1,000,000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும். இந்நிலையில் பசுமை சிகரம் அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் ஐயாற்றில் திரண்டனர். அங்கு வந்த தண்ணீருக்கு மலர்தூவியும் தேங்காய் பழம் படைத்தும் ஆரத்தி எடுத்தும் வணங்கி வழிபட்டனர்.
தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகமாகி தடுப்பணைகளில் தண்ணீர் நிரம்ப தொடங்கியுள்ளது. அந்த வகையில் மாம்பாடி அருகே உள்ள தடுப்பணை நிரம்பியுள்ளது. இதேபோல் கூடலூர் மற்றும் பொய்யப்பட்டி பகுதியில் உள்ள தடுப்பணைகளும் நிரம்பி வழிகிறது. இதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அதே பகுதியில் உள்ள பல்வேறு தடுப்பணைகளும் தொடர்ந்து நிரம்பி வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தனியார் உரக்கடைகளில் அதிக விலைக்கு உரம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. முதுகுளத்தூரில் உள்ள தனியார் உரக்கடைகளில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் உரங்கள் வாங்குவதற்காக முண்டியடித்து வருகின்றனர். யூரியா உரம் அரசு சார்பில் 266 ரூபாய்க்கும் டிஏபி 1300 ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது உர தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒரே சமயத்தில் பெரும்பாலான விவசாயிகள் உரம் வாங்க குவிந்ததால் 266 ரூபாய்க்கு விற்க வேண்டிய யூரியா உரங்கள் 500 ரூபாய்க்கும் 1300 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய டிஏபி உரங்கள் 1700 ரூபாய்க்கும் தனியார் உரக்கடைகள் விற்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வீடூர் அணை நிரம்பி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைகிளப்பட்டு ஆகிய பகுதிகள் வழியாக செல்லும் சங்கராபரணி ஆற்றுப் பகுதிக்கு அருகில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என போலீசார் தண்டோரா மூலமும் ஒலிபெருக்கி மூலமும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் கனமழை காரணமாக பேருந்து நிலையம், காந்தி பஜார் வீதிகளில் மழை தண்ணீர் குளம் போல் தேங்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் பேருந்து நிலையம் மற்றும் சாலைகளில் தேங்காமல் இருப்பதற்காக இரவு நேரங்களில் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்கள் குப்பைகளை வாய்க்காலில் கொட்டாமல் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டனர். விழுப்புரத்தை அடுத்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை இரண்டாவது முறையாக உடைந்து நீர் முழுவதும் வெளியேறி வருகிறது. இதனால் விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான நீர்ப்பாசனம் இந்த ஆண்டும் இல்லாமல் போகும் நிலை இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உடனடியாக தண்ணீர் வெளியேறாமல் தடுத்து மாற்று முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர். தமிழகத்தை உலுக்கி வரும் பருவமழையால் பல்வேறு மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்படவிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தை அடுத்த காவனூர் கிராமத்தில் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழை நீர் 100 ஏக்கர் விளைநிலங்களை சூழ்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே விரைவாக வடிகால் வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மாதானம் கிராமத்தில் மழைநீர் தேங்கி 500 ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்கள் மூழ்கின. இதனால் பயிரை காப்பாற்ற கொட்டும் மழையிலும் வடிகால் வாய்க்காலை தூர்வாரும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முட்டுப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை அறுவடை பணி முடிந்து தாளடி நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக எடையூர், அம்மனூர், பாண்டி, கள்ளிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 600 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் கடப்பேரி பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியது. மதுராந்தகம் வட்டாட்சியர் நடராஜன் கடப்பேரி பகுதிக்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் தேங்கிய நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சூரசம்ஹாரம் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்த சஷ்டி திருவிழா கடந்த 4ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை 4:30 நடைபெறுவதையொட்டி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக யானை, சிங்கம், அசுரன் உள்ளிட்ட தலைகள் திருவாடுதுறை ஆதீன மண்டபத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய கோவில் கடற்கரை நுழைவாயில் முகப்பு பகுதியில் தகரங்கள் கொண்டு தற்காலிக கூடாரம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி மற்றும் நாளை நடைபெறவுள்ள திருக்கல்யாண நிகழ்விற்கும் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கோ தரிசனம் செய்வதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு அருகே தங்கநகை வியாபாரி ஒருவர் சாலையில் தவறவிட்ட பணத்தை போலீசார் மூலம் உரியவரிடம் ஒப்படைத்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஈரோடு VVCR நகரைச் சேர்ந்தவர் நந்தகுமார். இவர் திண்டல் முருகன் கோவிலில் உள்ள பார்க்கிங் பகுதியில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு டோக்கன் போடும் பணி செய்து வருகிறார். நிலையில் அவர் தனது நண்பர்களுடன் கடை வீதிக்கு சென்றபோது சாலையில் 500 ரூபாய் கட்டுகள் கொண்ட 50,000 ரூபாய் பணம் கேட்பாரற்று கிடந்துள்ளது. அதனை மீட்ட நந்தகுமார் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் அப்பணம் அதே வீதியில் நகை வியாபாரம் செய்து வரும் சோமசுந்தரம் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை விசாரணைக்கு பிறகு DSP ஆனந்தகுமார் சோமசுந்தரத்திடம் ஒப்படைத்தார். ஏழ்மையிலும் கீழே கிடந்த பணத்தை நேர்மையுடன் உரியவரிடம் ஒப்படைத்த இளைஞருக்கு போலீசார் மட்டுமின்றி பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்தது. இந்த நிலையில் அங்கு வந்த அம்மாவட்டத்தின் வெள்ள தடுப்பு சிறப்பு அதிகாரியான பாஸ்கரன் IAS அந்த பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீரை அகற்றுவதற்கு அதிகாரிகளிடம் JCP இயந்திரங்கள் கொண்டுவர செய்து குவிந்திருந்த சேர்ந்திருந்த குப்பைகளை அகற்றி உடனடியாக தீர்வு கண்டார். இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் சிறப்பு IAS அதிகாரிக்கு நன்றி தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆய்வுக் கூட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கும் பாதிப்புகளை சமாளிப்பதற்காக அனைத்து ஊராட்சி செயலாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில தினங்களாக தீவிரமடைந்துள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. தற்போது செவிலிமேடு பகுதிகள் பாலாற்றில் 7 காளை மாடுகள் நீரில் மாட்டிக்கொண்டு வெளியேற முடியாமல் தத்தளித்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு படை வீரர்கள் பாலாற்றில் இறங்கி 7 காளைகளை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். கரூரில் அமராவதி ஆற்றில் ஆண்டாங்கோவில் பகுதியில் உள்ள தடுப்பணையை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விளைநிலங்களில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றவும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் 19 குளங்கள் உள்ளன. அவற்றில் 2 மற்றும் 75% மேலாக நிரம்பியுள்ளது. ஊராட்சி ஒன்றியங்களுடைய கட்டுப்பாட்டில் சிறுபாசன குளங்கள் 107 குளங்கள் உள்ளன. அவற்றில் 75% மேல் 6 குளங்களும் 50% மேல் 83 குளமும் ஒரே ஒரு குளம் தோகமலை மந்தை குளம் 100% நிரம்பியுள்ளது. ஊராட்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள குளங்கள் 833, அதில் 3 குளங்கள் 100%, 151 குளங்கள் 75% மேலும் மற்றும் 392 குளங்கள் 50% மேலும் நிரம்பியுள்ளன. மதுரைக்கு அரக்கோணத்திலிருந்து 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக வந்துள்ளனர். 44 பேர் கொண்ட 2 குழுக்களாக மதுரை வந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு ஏற்பட்டால் உடனே விரைந்து செல்லும் வகையில் தயார் நிலையில் மதுரையில் முகாமிட்டுள்ளனர். நாகை மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள சிங்காரவேலர் ஆலயத்தில்
சூர சம்ஹார விழாவில் முருகப்பெருமான் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சி மற்றும் வேர்வை சிந்தும் அபூர்வ நிகழ்ச்சி நடைபெற்றன. சூர சம்ஹார விழாவில் திருத்தேர் விழா நடைபெற்றதை அடுத்து முருகப்பெருமான் தேரிலிருந்து ஆலயத்திற்கு எழுந்தருளினார். பின்னர் அன்னை வேல் நெடுங்கனியிடமிருந்து முருகன் ஆவேசத்துடன் சக்திவேலை பெற்றுக் கொண்டபோது மனிதர்கள் வியர்வை சிந்துவது போல முருகப்பெருமானுக்கும் வியர்க்கும் அபூர்வ நிகழ்ச்சி நடைபெற்றது. முருகப்பெருமான் சிலையில் துளிர்த்த வியர்வைகளை அர்ச்சகர்கள் துணியை வைத்து துடைக்க துடைக்க மீண்டும் மீண்டும் வியர்வை துளிகள் வந்த வண்ணம் இருந்தன. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த அபூர்வ காட்சியை கண்டுகளித்தனர். தென்காசியில் ஆயுர்வேத மருத்துவ கண்காட்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் விளக்கூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு ஆயுர்வேத கண்காட்சி தொடங்கவுள்ள நிலையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ளன. கண்காட்சியில் ஆயுர்வேத புத்தகங்கள், ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் மூலிகை செடிகள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்திய மருத்துவ முறைகளின் தனித்துவத்தை உணர்த்தும் வகையில் தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த மருத்துவர்கள் பங்கேற்கும் ஆயுர்வேத அறிவியல் கருத்தரங்கம், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேட்டிகள், குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுவேத நதியில் 2 குழந்தைகளுடன் ஒரு பெண் தண்ணீரில் இறங்கி ஆற்றை கடக்க முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் திரும்பி செல்ல எச்சரித்ததை அடுத்து அந்த பெண் குழந்தையுடன் அங்கிருந்து திரும்பி சென்றார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக சென்னை, அம்பத்தூர், மேனாம்பேடு, பிள்ளையார் கோவில் பகுதியில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. தாழ்வான பகுதி என்பதாலும் மழை நீர் வடிகால் வாய் தனியாக இல்லாததால் இதுபோன்ற பாதிப்பு எப்போதும் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கும் நிலையில் இதில் கழிவுநீர் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே கோவில்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி இளஞ்செழியன் கோழிப்பண்ணை வைத்து 5000-க்கும் மேற்பட்ட கோழி குஞ்சுகளை வளர்த்து வந்துள்ளார். கோழிக்குஞ்சுகள் 25 நாட்கள் வளர்ந்து இருந்த நிலையில் தொடர் மழை காரணமாக 1500 கோழிகள் உயிரிழந்தது. இதனால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோழிப்பண்ணை விவசாயி இளஞ்செழியன் கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட லாலாப்பேட்டை பிள்ளப்பாளையம் கிராமத்தில் கனமழையால் விவசாயி மூர்த்தி என்பவரின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தொடர்ந்து மகாதானபுரம், நங்கவரம், மருதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் 3 வீடுகள் இடிந்து விழுந்தது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே 17 அடி உயரமுள்ள பொன்னேரி தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் 16 அடியாக உயர்ந்துள்ளது. இந்த ஏரியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். ஏரி வேகமாக நிரம்பி வரும் நிலையில் 9000 கனஅடி நீர் வெளியேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. கனமழையின் காரணமாக ஆதம்பாக்கம் காவல் நிலையம் தற்காலிக இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையம் புது காலனி மெயின் ரோட்டில் இயங்கி வந்த நிலையில் தொடர் கனமழையின் காரணமாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் தற்காலிகமாக ஆதம்பாக்கம் காவல் நிலையம் புது காலனி 2வது தெருக்கு மாற்றப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் பிருந்தாவன் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏராளமான வீடுகள் உள்ளன. இந்த நிலையில் மழைநீர் அந்த குடியிருப்பில் புகுந்ததால் அத்தியாவசிய பொருட்களை கூட வெளியில் சென்று வாங்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனிடையில் தங்கள் தெருக்கள் மற்றும் தங்கள் குடியிருப்புகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுகளூர் அருவிக்கு குளிப்பதற்காக நண்பர்களுடன் சென்ற சுரேஷ் என்ற 12 வயது சிறுவன் செல்ஃபி எடுப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது அடித்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த சங்கராபுரம் தீயணைப்புத்துறையினர் அந்த சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனா்.